வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது உளுந்து சேர்க்காம பாசிப்பருப்பை யூஸ் பண்ணி செய்யக்கூடிய பணியாரம். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் ஒரு கிளாஸ் பச்சரிசி, ஒரு கிளாஸ் இட்லி அரிசி, இட்லி அரிசிக்கு பதிலாக சாப்பாட்டு அரிசி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒரு கிளாஸ் பாசிப்பருப்பு, கூடவே முக்கால் கிளாஸ் மாவு ஜவ்வரிசி, முக்கால் கிளாஸ் ரவை. கொஞ்சமாக செய்கிறதுனால நான் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டேன். கொஞ்சம் அதிகமாக செய்கிறதா இருந்தால் ஜவ்வரிசியையும் ரவையையும் தனியாக ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையுமே ரெண்டு தடவை நல்லா அலசி எடுத்துக்கலாம். ரெண்டு தடவை நல்லா அலசினதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம். நல்லா ஊறிடுச்சு. இதை மிக்சி ஜாரில் சேர்த்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கலாம். இந்த மாவை 6 மணி நேரத்துலேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் புளிக்க வச்சுக்கலாம். இப்போ மாவை நல்லா புளிக்க வச்சு எடுத்தாச்சு. இந்த மாவில் உளுந்து சேர்க்காததுனால இட்லி மாவு மாதிரி ரொம்ப அதிகமாக பொங்கி வராது. இப்போ ஒரு கடாயில் ஆயில் சேர்த்துட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, காய்ந்த மிளகாய், பெருங்காயம், பொடியாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், கருவேப்பிலை கொத்தமல்லி, பொடியாக கட் பண்ண தேங்காய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இதை மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உளுந்து சேர்க்காததுனால 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் பணியாரம் நல்லா சாஃப்டாக வரும். இப்போ பணியார சட்டியை அடுப்பில் வச்சு நல்லா ஹீட் ஆனதும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஒவ்வொரு பணியாரமாக ஊற்றிக்கலாம். மூடி போட்டு வேக விடுங்க. அப்போ தான் ரொம்ப சீக்கிரமாக வேகும். இப்போ ஒரு பக்கம் வெந்துருச்சு, அதனால் திருப்பி போட்டுக்கலாம். இந்த பணியாரம் வித்தியாசமான டேஸ்ட்டில் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு காரசாரமான சட்னி செஞ்சு பரிமாறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.